நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பழைய கைதிகளின் குடும்பத்தினரை சந்தித்த கட்டார் பிரதமர் கட்டார் மற்றும் எகிப்து மூலம் இஸ்ரேலுடன் முன்னெடுத்த சமாதான பேச்சுவார்த்தைகளிலிருந்து ஹமாஸ் விலக்கியுள்ளது. இந்நிலையில் கட்டார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தனி நேற்று தலைநகர் டோஹாவில் ஹமாஸ் அமைப்பினர் வசமுள்ள பணிய கைதிகளின் குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அவர்களிடம் பணிய கைதிகளின் குடும்பத்தினரின் துன்பத்தை புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் பெய்ரூட் நகர தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது கடினமாக உள்ளது என்றும் ஆழ்தனி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் வெளியுறவுக் கொள்கையின் முதன்மையான பணி உக்ரைனுக்கு. ஸ்வீடனின் வெளியுறவுக் கொள்கையின் முதன்மையான பணி உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கும் என்று ஸ்வீடனின் வெளியுறவு அமைச்சர் டோபியாஸ் பில்ஸ்ட்ரோம் தெரிவித்துள்ளார். ஒரு பாதுகாப்பு மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். தீவிரமடையும் போர். ஸ்டேலின் இரண்டு கப்பல்கள் மீது தாக்குதல். மாலைத்தீவு கடற்பரப்பில் ஸ்டேலுக்கு சொந்தமான இரண்டு எண்ணெய் கப்பல்கள் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாலைத்தீவின் வடக்கு மற்றும் வடமேற்கு கடற்பரப்பிலேயே இந்த ஆளில்லா விமான தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த எண்ணெய் கப்பல்கள் பபல், மாண்டாப் நீரிணை மற்றும் செங்கடலை கடந்து பயணிக்க திட்டமிட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கடலில் பயணிக்கும் கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழு தாக்குதல் நடத்தி வருகிறது. பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஸ்ட்ரேல் முன்னெடுக்கும் போருக்கு எதிராக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அணுசக்தி நடவடிக்கை தொடர்பில் ரஷ்யாவுக்கு பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை. அணுசக்தி எரிபொருளை மீட்கும் நடவடிக்கைக்கு பிரித்தானியாவை ரஷ்யா அனுமதிக்காது என்று பிரித்தானிய அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அடுத்த தலைமுறை மின்னுற்பத்தி உலைகளுக்கு ஏற்ற மேம்பட்ட அணு எரிபொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு புதிய திட்டத்துக்கு 300 மில்லியன் செலவழிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரித்தானியா கூறியுள்ளது. விளாடிமிர் புட்டின் பிரித்தானியாவை அணு எரிபொருளை மீட்கும் நோக்கில் நடத்த மாட்டார் என்றும் அமைச்சர் ஒருவர் எச்சரித்துள்ளார். நேட்டோவில் ஸ்வீடனின் அங்கத்துவம் துருக்கியின் நிலைப்பாடு. துருக்கி எதிர்வரும் வாரங்களில் நேட்டோவில் ஸ்வீடனின் அங்கத்துவத்தை அங்கீகரிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்புக்கு பிறகு 2022 ஸ்வீடன் நேட்டோவில் இணைய முயற்சித்தது. ஆனால் துருக்கியின் ஜனாதிபதி ரிசப் தைப் ஏடோகன் அங்காரா பயங்கரவாதிகளாக கருதும் மக்களை ஸ்டாக்ஹோம் பாதுகாப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனையடுத்து அனுமதி வழங்க பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனமழையால் ஸ்லோவேனியா குகையில் சிக்கிய ஐவர். கடந்த சனிக்கிழமை மத்திய ஸ்லோவேனியாவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 5 பேர் குகையில் சிக்கியுள்ளதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2 வழிகாட்டிகளுடன் 3 பெரியவர்களை கொண்ட ஒரு குடும்பம் சனிக்கிழமை காலை தலைநகரான லுப்ளஜானாவுக்கு தெற்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணா ஜமாவுக்கு சுற்றுலா சென்றபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. ஐவரும் நலமாக உள்ளார்கள் என்றும் ஸ்லோவேனியாவின் ஸ்பெலியாலாஜாக்கில் அசோசியேஷன் தலைவர் ஈகோ பென்கோ தெரிவித்துள்ளார். அஞ்சல் ஊழல் தொடர்பில் பிரதமர் ரிஷி சுனக் அளித்த உறுதி. நூற்றுக்கணக்கான சப்போஸ்ட் மாஸ்டர்கள் மோசடி செய்த ஊழல் இழப்பீட்டு செயல்முறையினை அரசாங்கம் மதிப்பாய்வு செய்து வருவதாக பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். 1990களின் பிற்பகுதியில் ஹொரைசன் என்ற தவறான தகவல் தொழில்நுட்ப அமைப்பு சம்பந்தப்பட்ட வரலாற்று ஊழல் பற்றி பிரதமர் ரிஷி சுனக்கிடம் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் தவறுதலாக தண்டனை பெற்றவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பில் நீதித்துறை அமைச்சர் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருவதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்வீடன், நோர்வே, டென்மார்க்கில் கடும் பனிப்பொழிவு. சமீப ஆண்டுகளில் மிக மோசமான பனிப்பொழிவு பின்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, டென்மார்க் போன்ற ஸ்காண்டினேவியன் நாடுகளில் பதிவாகியுள்ளது. பனிப்பொழிவு காரணமாக பொது போக்குவரத்துகள் முடங்கியுள்ளன. பாடசாலைகளும் அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளது. வீதிகளை பனி மூடியதால் வாகனங்கள் சிக்கொண்டுள்ளன. வாகனங்களுக்குள் சிக்கிக் கொண்டவர்கள் உணவு தண்ணீர் இன்றி நாள் பொழுதை கழிக்கும் நிலை பல இடங்களிலும் ஏற்பட்டுள்ளது.
இத்தாலிய ஐரோப்பிய ஒன்றிய இராணுவத்தை உருவாக்க அழைப்பு. ஐரோப்பிய ஒன்றியம் அதன் சொந்த கூட்டு இராணுவத்தை உருவாக்க வேண்டும், அது அமைதி காக்கும் மற்றும் மோதலை தடுப்பதில் பங்கு வகிக்க முடியும் என்று இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் ஆண்டோனியோ தஜானி கூறியுள்ளார். இத்தாலிய செய்தித்தாள் லாஸ் டாம்பாவுக்கு அளித்த பேட்டியில் தஜானி, நாம் உலகில் அமைதி காக்கும் படையாக இருக்க விரும்பினால் நமக்கு ஒரு ஐரோப்பிய இராணுவம் தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். சுவிஸ் வீதிகளில் போக்குவரத்து செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்து வீதிகளில் போக்குவரத்து செய்வோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு காரணமாக வீதிகள் வழுக்கும் தன்மையினை கொண்டிருக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜெர்மன் மொழி பேசும் சுவிஸ் பிராந்தியங்களிலும் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிஸ் பிராந்தியங்களிலும் இந்த நிலைமை நீடிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.